வணக்கம் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோல்ஃபேஸ் பக்கமா போயிட்டு இருக்கப்போ போர்ட் சிட்டி உள்ளுக்க விடுறாங்க. ஸோ கிறிஸ்மஸ்ல இருந்து எல்லாரையும் உள்ள விடுறாங்க. பிரச்சனை எதுவும் இல்லை, டிக்கெட் எதுவும் இல்லை, ஃப்ரீயா உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. குப்பைகள் எதுவும் போடாதீங்கன்னு சொல்லி போட்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போர்ட் சிட்டி வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்படித்தான் இருக்கும் போர்ட் சிட்டி. அது மட்டும் இல்லை, துபாய், பிரான்ஸ் கண்ட்ரில இருக்க ஒவ்வொரு டவர்களையும் போட்டோ பண்ணி இங்க போட்டிருக்காங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம் நான் நடந்து போகணும் உள்ள போய் பாக்குறதுக்கு. இங்க இருந்து உள்ள போய் பாக்குறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளுக்கு பெருசா பே பண்ணணும் எவ்வளவு நான் கேட்கல. சோ நடந்து தான் நான் உள்ள போனேன். பீச்ல பாத்தீங்கன்னா மக்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் எவ்வளவு அழகா விளங்குது இங்க இருந்து பாக்குற நேரம். போர்ட் சிட்டி பாத்தீங்கன்னா இன்னும் சரியா செஞ்சு முடியல. இந்த போர்ட் சிட்டி செஞ்சு முடிச்சதுக்கு ரொம்ப காலமாகும். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த போர்ட் சிட்டி முன்னாடி எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ இப்படி தான் வரப்போகுதுன்னு ஒரு பிளானை போட்டிருந்தாங்க அங்கே. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாப்பாடு கடைங்க இருக்குது, ரெண்டு கடைங்க இருக்குது. ஒரு கடை பார்த்தீங்கன்னா கொத்துமி, ஒரு கடை பார்த்தீங்கன்னா எலிபண்டோஸ் ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. நான் உள்ளே போய் பார்த்தேன், செம்ம வெயில் அங்கே. அங்கே வரைக்கும் நாம் போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தா வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்த சின்ன சின்ன குழந்தைகள் இங்கே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம குழந்தைங்களையும் குழந்தைஞ்ச வீடுங்க, எப்பயே விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துருக்கப்போ வேற லெவல் ஃபீலிங்க. அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அங்க போனேன். அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு போட் விளங்குது. அந்த போட் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் போகணும், நிறைய பேர் போகலாம் அந்த போட்ல. நான் பாக்குறப்போ அந்த போட்ல ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் கேட்கல. அங்க இருந்து தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு, நாங்க இப்ப பிரிட்ஜுக்கு மேல தான் போக போறோம். சுத்தி வர பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இடமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாலும் இப்ப நாங்க கடலுக்கு அடியில் நிற்கிறோம், சாரி கடலுக்கு மேலே நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி நாம் உள்ளே போனோம். பா, வேற லெவல் இருக்கு. அந்த சூரியனை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, வேற லெவல் இருந்துச்சு. இந்த மேலே நின்று பார்க்குறப்போ வேற லெவல் இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இந்த வியூவை பாருங்க, செம்மையா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்காங்க, இந்த பக்கமும் பூட்டி இருக்காங்க, ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்கள் க்ரௌடாக இருக்காங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் டைமாக வந்துட்டே தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாயோட நிற்கிறது நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணி இருந்தால் நம்ம நாட்டில் ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த கடைக்கு நான் போயிருந்தேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நெக்டோ ஒன்று எடுத்தேன். நெக்டோ பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அந்த நெக்டோ எடுத்து நம்ம கையிலேயே கொடுத்தாரு. அந்த நெக்டோ அப்படியே நம்ம கையால் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.